everyone. Hi students, how are you all? Welcome to my social class. Today we are going to learn about houses we live. Houses we live. Now, படிக்கிறப்ப இந்த live அப்படிங்கறதே நம்ம வாழும் இடத்தை குறிக்கும். ஓகேவா? நம்மளுடைய இருப்பிடத்தை குறிக்கும். இதே சம் சென்டென்ஸ்ல லைவ் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப லைவ் அப்படிங்கறது இப்ப நிறைய வந்து ஒரு தொலைக்காட்சில இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா லைவா போடப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே சென்டென்ஸ்ல வரும் அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஹவுஸ் அப்படின்றப்ப லிவ் அப்படின்னு வரும். எல்ஐடி அப்படிங்கிறது லிவ் அப்படின்னு வரும். இப்போ ஹவுஸ் அப்படிங்கிறது வேர் டு வி லிவ், நம்மளா எங்க இருக்கோம் அப்படின்னா இனிய ஹவுஸ். இப்போ எங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இனிய ஹவுஸ். அப்போ ஹவுஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னா HOUSES. ஹவுசஸ். ஓகேவா? HOUSE. ஹவுஸ் ஹவுஸ் அப்படின்னா வீடு. HOUSE. ஹவுஸ் HOUSE. ஹவுஸ் ஹவுஸ் அப்படின்னா வீடு. அப்போ வேர் டு வி லிவ் அப்படின்னா நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹவுஸ் வீட்டில் இருக்கோம். ஸோ நமக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா த்ரீ நீட்ஸ், த்ரீ அடிப்படை தேவை அப்படின்னு அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உணவு அப்படிங்கிறப்ப ஃபுட்டு, நம்ம டெய்லி என்ன செய்யணும், நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடல அப்படின்னா என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. ட்ரெஸ் அப்படிங்கிறது உடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? தேர்ட் வேர்ட் ஷெல்டர் அப்படிங்கிறது தங்குமிடம். அதான் இப்போ இருப்பிடம் சொல்கிறது. இப்போ இந்த மூணு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், லைஃப்பில் நல்லா வாழ முடியும். அப்போ அந்த உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது அடிப்படை தேவையே ஒன்று. ஸோ அந்த ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹவுஸ் பார்க்கணும் அப்படின்னா குளிக்காமலாம் இருக்கக்கூடாது. டெய்லி குளிச்சா
ஓகேவா துவைக்காம இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னே 2 டேஸ் பிஃபரா போட்டது சோ அதே மாதிரி Dress எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்க டைனிங் ரூம் அப்படிங்க சாப்பிடுறது பிரேக்பாஸ்ட் டின்னர் லஞ்ச் அப்படிங்க நம்ம சாப்பிட்டு போய் என்ன செய்யது டைனிங் ரூம் அப்பதே எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இல்ல ஃபேமிலில எல்லா மெம்பர்ஸ் அம்மா அப்பா சிஸ்டர் பிரதர் கிராண்ட் ஃாதர் கிராண்ட் மதர் சோ எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து என்ன செய்வோம் சாப்பிடுமா வீட்ல சோ அத டைனிங் ரூம் அப்படி சொல்றது ஸ்டடி ரூம் அப்படிங்க நம்ம படிக்கிறது படிக்கிறது ஹோம்வொர்க் பண்றது சோ அதே மாதிரி வர்க்லாம் ஸ்டடி ரூம்ல பண்ணனும் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் டைனிங் ரூம் ஸ்டடி ரூம் லிவிங் ரூம் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் டைனிங் ரூம் ஸ்டடி ரூம் தி இயர்லி டைம்ஸ் அப்படிங்கறது பீப்பிள் லிவ்ட் இன் எ கேவ் எங்க வாழ்ந்தாங்க அப்படினா கேவ் அப்படிங்கறது குகை அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் அனிமல்ஸ் என்ன சொல்றோம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்றோம் வைல்ட் அனிமல்ஸ் அப்படி சொல்றோம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படிங்க பெட் அனிமல்ஸ் சொல்றோம் நம்ம வீட்ல வீட்ல வளர்க்குற அனிமல்ஸ் என்ன சொல்வோம் பெட் அனிமல் அப்படி சொல்வோம் எக்ஸாம் என்ன சொல்வோம் கவ் கவே கோட் ஆடு மாடு சோ அதெல்லாம் என்ன சொல்வோம் பூனை டாக் நாய் சோ அதெல்லாம் என்ன சொல்வோம்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படினு சொல்வோம் சோ வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்க என்ன அப்படினா காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் தான் என்னது வைல்ட் அனிமல்ஸ் சோ இந்த வைல்ட் அனிமல்ஸ் எங்க மோஸ்ட்லி இருக்கும் அப்படினா only forestல தான் இருக்கும் ஓகேவா பச்சா ஹவுஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சா ஹவுஸ் அண்ட் ஒன்
கிராமம் ஓகேவா அந்த வில்லேஜ் சைடு மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி டைப்ஸ் தான் கட்டியிருப்பாங்களே அப்போ எவ்வளோ என்ன சொல்லுவாங்கன்னா ஹட் ஹட் அப்படிங்கிறது குடிசை டென்ட் அப்படிங்கிறது கூடாரம் ஹட் அப்படின்னா குடிசை டென்ட் அப்படிங்கிறது கூடாரம் நம்ம இந்த குடிசை அப்படிங்கிற பிக்சர் வரையோமா நீங்க என்ன செய்யணும் அதை வரையணும்
என்ன இருக்கும் அந்த வெடிக்கிற அந்த வாகனத்திலே இருக்கும் சோ டிராவல் பண்ணிட்டே சமைக்கிறது அதிலே சாப்பிடுறது சோ அதே மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க கேரவன்ஸ் அப்படி சொல்லுவாங்க ஒரு வீல் வீல் மீன் சக்கரம் சோ அந்த ஒரு கார் அப்படிங்கதே அத அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும் சோ அதான் இந்த டஸ்ட் கிரியேட் என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அப்படினா லாட் ஆஃப் பீப்பிள் ஒரு 50 மெம்பர்ஸ் ஒரு 20 மெம்பர்ஸ் அப்படிங்கதே குரூப்பா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படினா சோ இந்த மாதிரியான கேரவன்ஸ் அப்படிங்கதே யூஸ் பண்ணிக்கிறது இக்ரூஸ் அப்படிங்கதே பனி வீடு சோ அது ஒரு நான் சேஃப் இருக்கும் அப்படினா துணி மாடப்னா மண்டப சீட்டுனா இருக்கும் இந்த இக்ரூஸ் அப்படிங்கிருக்கும் இந்த கோல்டு கண்ட்ரிஸ் அப்படிமா குளிர் நாடுகள் சோ அந்த இந்த இக்ரூஸ் அப்படிங்கதே அதிகமா இருக்கும் ஹவுஸ் போட் அப்படிங்கிறது அப்படினா போட் அப்படின்னு நீ பாத்துருப்பீங்கன்னா லேக் எல்லாம் ஏரி எல்லாம் போகும் தெரியுமா சோ அது ஃபுல்லாவே வீடு ஃபுல்லாவே செட் பண்ணிருப்பாங்க புட்ல செட் பண்ணிருப்பாங்க சோ செட் பண்றப்ப என்ன அப்படின்னா சோ அதுலயே நம்ம நம்ம வந்து பர்மனன்ட் ஹவுஸ் என்னென்ன இருக்கோ சோ எல்லா ஃபெசிலிட்டினா இருக்கும் இந்த ஹவுஸ் போட்ல இருக்கும் மோஸ்ட் ஆஃப் இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளால அதிகமா பார்க்கலாம் அடுத்தே பிளாட் குரூப் அப்படின்னா சொல்லுவீங்கன்னா பிளாட் அப்படிங்கிறது இந்த சிமெண்ட் ஆல யூஸ் பண்ணிருப்பாங்க ஹவுஸ் சோ அதுல இருக்கும் பிளாட்டிங் ரூஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹீஸ் இந்த ஸ்லாபிங் ரூப் அப்படின்னு பயன்படுத்திருப்பாங்க அப்படியே சரிவா இருக்கும் ஸோ அப்படி சரிவா இருக்கிறதுனால ரைன் சீசனு ஸ்னோ சீசனு ஸோ அந்த சம்பந்த சீசன் என்ன அப்படின்னா அதுல விழுந்த அந்த பனி மழை பொடிக்கலாம் அப்படியே சரிவா இருக்கிறதுனால என்ன செய்வாங்க கீழே ஃபால்டன் கீழே வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் லீவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரா அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ரா அப்படிங்கிறதே வைக்கோல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய பெரிய பங்களாஸ் அப்படிங்கிறது இருக்கும் பெரிய பெரிய மாளிகை ஸோ இந்த மாளிகை என்ன செய்வாங்க ரொம்ப ரிச்சா உள்ளவங்க அந்த மாளிகை அப்படிங்கிறது கட்டுவாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஓல்டே அவங்க ஓனாவே என்ன செஞ்சுப்பாங்க சாரி அவங்க வந்து ஓனாவே கார்டன் அப்படிங்கிறது எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருப்பாங்க லான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புல்வெளி சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நம்ம வீடு இருக்கு அப்படின்னா ஒருத்தங்க மாறாங்கன்னா இது என்ன வீடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் என்ன அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்குமா ஸோ அது மாதிரி நம்மளுடைய வீடு ஹவுஸ் அப்படின்னா ஒருத்தங்க பார்த்து இது மாதிரி நம்மளும் கட்டணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீடு என்ன செஞ்சோம்னா கிளீனா வச்சுக்கணும் ஸோ லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏ குட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வீடு ஸோ நம்ம ஹவுஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எவ்ரிடே டெய்லி நான் அப்படின்னா நம்ம எப்படி சுத்தமாக இருக்கோம் டெய்லி வந்து சாப்பிட்றோம் டெய்லி குடிக்கிறோம் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹவுஸ் என்ன செய்யணும் டெய்லி ஏஞ்சிக்கால க்ளீன் பண்ணும் வீட்டை ஃபுல்லாக என்ன செய்யணும் கூட்டி குப்பள்ளி நீட்டாக வச்சுக்கணும் சப்போஸ் நம்ம நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா லாட் ஆஃப் இன்செக்ட் அப்படிங்கிறதா ஆகிடும் நம்ம வாழ்ற வீட்டில் அதுவும் வந்து என்ன செய்யும் குடி இருக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸாம் என்ன சொல்லலாம் காக்ரோச் சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் காக்ரோச் அப்படிங்கிறதே கிச்சனில் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அதுமாதிரி ஆண்டு எறும்பு இருக்கும் லிசர்ட் பள்ளி மஸ்கிட்டோ கொசு இப்போ மஸ்கிட்டோ அப்படிங்கிறதே நமக்கு வந்து டிசீஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் வந்து நமக்கு ஈஸியாக எது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் மஸ்கிட்டோ கொசு மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுமாரிலாம் இன்செக்ட் வந்து நம்ம வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஹவுஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளுடைய ஹவுஸ் சுத்தமாக இருந்தாலே நம்ம எப்படி இருக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்போ நம்மளுடைய ஹவுஸே எல்லாரும் பார்த்தா நல்ல ஹவுஸ்ன்னு சொல்லணும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ டெய்லி என்ன செய்யணும் நம்மளுடைய ஹவுஸை சுத்தமாக வச்சுக்கிறதோ நம்ம அப்பா அம்மா அதை க்ளீன் பண்ணாலும் நம்மளுடைய பொறுப்பினா அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவர் ஹோம் எப்படி வச்சுக்கணும் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அந்த டென்டு ஹட்டு ஸோ எல்லாத்தையும் என்ன செய்யணும் ட்ரா பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு என்னென்ன ஹவுஸ்